சார், இந்த செய்தியை நம்ம தினமும் சிடிவியில் பேசுகிறோம், நமக்கே ஒரு விதமான போதை வந்துடுமோன்ருக்கு. ஏன்னா அந்த கள்ளச்சாராய விஷயந்தான், கள்ளக்குறிச்சியில் நடந்த மரணங்கள் இன்னும் அது எண்டு ஆகலை. இந்த விஷயத்துக்கு எண்டே கிடையாதாங்கிறது, ஏன்னா பல பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, சிகிச்சை பலனிக்காமல் செத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த லட்சத்தில் விழுப்புரத்தில் ஒருத்தர் இறந்து போயிருக்காரு, அந்த விஷயத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த நேரில் வெல்ஃபேர் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய அமைப்பை சார்ந்தவர் ஒருத்தர் மாநில செயலாளராக இருக்கிற ஒரு ரெட் பெட்டிஷன் போட்டிருக்காரு. என்னென்னா, இது போன்று சட்டவிரோதமாக விற்கப்படக்கூடிய கள்ளச்சாராயத்தை குடித்து செத்தவங்களுக்கெல்லாம் 10 லட்சம் கொடுக்குறாங்க, இது எந்த வகையிலும் நியாயம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு நீங்கள் உரிய விளக்கம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நீதிமன்றமும் கேட்டிருக்கு. இப்போ நான் சொன்ன அந்த விழுப்புரத்தில் நடந்த இந்த கள்ளச்சாராய மரணம் குறித்து பேசும்போது சட்ட அமைச்சர் சொல்கிறாரு, இது இப்படி தொடர்ந்து இது கள்ளச்சாராய மரணங்கள் நடக்கிறதே அப்படின்னு எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதும், ஆஹா, எடப்பாடி பழனிசாமிக்கு உலக நடப்பே தெரியல, இது விழுப்புரத்தில் இறந்தவர் வந்து கள்ளச்சாராயத்தில் சாகலை, அவர் புதுச்சேரி சாராயத்தில் செத்துருக்கிறாரு அப்படின்னு அவசரமாக விளக்கம் கொடுத்துருக்கிறார் சட்ட அமைச்சர் ரகுபதி. இந்த செய்தியை எப்படி பார்க்குறது? ஒரு அமைப்பு கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க, உண்மையிலேயே கள்ளச்சாராயத்து மேலே ஒரு இந்த மாதிரி பல பேர் இறந்து போவதை கண்டு மனம் வருந்தி கேஸ் போட்டிருக்காரா, இல்லை இந்த ரேஸில் நான் இருக்கணுங்கிறதுக்காக போட்டிருக்காரா தெரியாது. எப்படி ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கார். அப்போ கோர்ட் பதில் கேள்வி கேட்டிருக்கு, எந்த அடிப்படையில் இவங்களுக்கு 10 லட்சம் நீங்கள் கொடுத்தீங்க? இவன் சமுதாய சீர்திருத்தவாதியா, தியாகியா, சுதந்திர போராட்ட வீரரா, எந்த அளவுக்கு இவங்க இந்த நாட்டுக்காக உபயோகமாக இருந்திருக்காங்க, என்ன ஆன் வாட் பேசிஸ் என்று கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 2 வாரங்களுக்குள்ளாக, ஏன்னா யோசிச்சு சொல்லணும் இல்லையா கவர்மெண்ட்டு, அதுக்காக 2 வாரங்களுக்குள் பதிலளிக்கும்படி தமிழக அரசு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் இந்த இவங்க சொன்னார், ரகுபதி அமைச்சர் சொன்னார் இல்லையா, அந்த விழுப்புரத்தில் வந்து யாரோ ஒருத்தர் 2 பேர் செத்து போயிட்டாங்க. பாண்டிச்சேரி சாராயம், இப்போ நம்ம கேள்வி என்னென்னா, ஸோ இப்போ விஷச்சாராயம், போலி மதுபானம், கள்ளச்சாராயம், இப்போ பாண்டிச்சேரி புதுச்சேரி சாராயம், இப்போ புதுச்சேரியிலேருந்து ஒரு சாராயம் எடுத்துகிட்டு வந்து இங்கே குடிச்சாராம் செத்து போயிட்டாராம். அப்போ இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் புதுச்சேரியில் சாராயம் குடிக்கிற அத்தனை பேர் செத்து போயிட்டே இருக்கணும், கரெக்டுங்களா? அங்கேருந்து இங்கே வந்தாலும் செத்து போவான்னா அங்கேயே சாகலை. அங்கே அரசே கள்ளச்சாராயம் நடத்துறது, அங்கே சாராயம் விற்கிறது தெரியும் இல்லையா, அங்கே நம்பர் போட்டே கடைகள்லாம் இருக்கும். அதனால் எப்படியாவது வந்து இதுலேருந்து தப்பிக்கணும், சமாளிக்கணும் என்பது போன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இதை நான் பார்க்குறேன். இப்போ வந்து இதுக்கு ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு அது, கருணாநிதி ஆட்சியில் இருக்கும்போது இதே போல் இராணுவ வீரர்கள்லாம் இறந்து போனாங்க, இறந்து போய் அங்கேருந்து போர்மலையிலேருந்து அங்கே பாடியெலாம் இங்கே வந்தது. அப்போ பத்திரிகை நிருபர்கள்லாம் கேட்டாங்க, இந்த மாதிரி அந்த மாதிரி இராணுவ வீரர்கள்லாம் வந்திருக்காங்களே, அரசு ஏதாவது இந்த மாதிரி இது எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, குடும்பத்துக்கு இழப்பீடு கொடுப்பீங்களா, கொடுக்கணுமே, கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது கருணாநிதி என்ன பதில் சொன்னார்னா, அவங்களுக்கு சம்பளமே சாகிறதுக்கு தான், செத்து போகும் தெரிஞ்சானே இராணுவத்துக்கு போகிறான், அப்புறம் நாம் எது கொடுக்கணும்? பத்திரிக்கையாளர்னு இருந்த ஞானி சங்கரன் அவரும் அதே கருத்தை சொன்னவர், அதே கருத்தை சொன்னார் இல்லையா. ஏன்னா அது திராவிடத்தினுடைய தாக்கம் அது. இப்போ அந்த இந்த தமிழக அரசை பொறுத்தவரைக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு இராணுவ வீரன் தேசத்துக்காக போராடி இறந்து போனால் அது வந்து முக்கியமானதல்ல, சட்டவிரோதமான கள்ளச்சாராயம் காய்ச்சி குடிச்சு அதை குடித்தவனோ வித்தவனோ அவன் வந்து முக்கியம். அப்போ எப்படி நினைக்கிறாங்க பாருங்க, ஒரு இராணுவ வீரனை விட வந்து கள்ளச்சாராயத்தில் குடித்து இறந்து போனவன் தான் முக்கியமாக இந்த அரசு நினைக்கிறது. மேபி அவன் மூலம் வருமானம் கிடைக்குது, அரசில் இருக்க ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு வருமானம் கிடைக்குது. நம்ம போலீஸுக்கு எதோ மாமூல் போகுது, போன செய்தி செய்தியெல்லாம் பார்த்தோம், அது பெரிய லிஸ்டே போட்டு ஒவ்வொரு மாமூல் வசூல் பண்ணி ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை இவ்வளோ வரணும், 10 லட்சம் வரணும், 5 லட்சம் வரணும் வசூல் பண்ணி பெரிய ஒரு வசூல் வேட்டே நடக்குது, அந்த பணம் போயிடுமே. அதில் இதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிலைமை. ஆகவே இது நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ கள்ளச்சாராய காய்ச்சி அந்த குடிக்கிறான் இல்லையா, குடித்து இறந்து போகிறான், ஜோக்காக பல பேர் சொல்கிறாங்க, இன்னும் எல்ஐசியில் எல்லாம் இன்சூரன்ஸில் எடுக்க வேண்டாம், நீ என்ன பண்ணலாம், ஒரு சாராயம் குடித்து செத்து போனால் உடனே உனக்கு இந்த குடும்பத்துக்கு வந்து நல்ல ஒரு வெல்ஃபேர் கிடைக்கும். இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, நான் சாதாரண டாஸ்மாக்லேயே வந்து கொஞ்சம் விஷத்தை கலந்து ஒய்ஃப் கொடுத்துட்டானா கள்ளச்சாராயம் டிக்ளேர் பண்ணிட்டு கவர்மெண்ட்லேருந்து வாங்கிக்கலாம்.
அப்போ இது நம்ம என்ன நம்ம பார்க்கலாம், இது வந்து ஜோக்கு, ஆனால் உண்மையில் இப்படி நடக்கிறதா தெரியாது. இல்லை இல்லை, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். பல பேர் என்னதுன்னா இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு இங்கே இன்சூரன்ஸ் இதெல்லாம் வருவாங்க, எஸ்ஐபின்னு. ரேதர் தேன் எஸ்ஐபி யூ சிப் கள்ளச்சாராயம், அவ்வளோதான். அதுக்கு ப்ரீமியம் எவ்வளோ வருஷம் கட்டணும் நீங்கள்? ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டுறதா இருந்தால் மாதம் மாதம் அல்லது குவார்ட்டர்லி எவ்வளோ பணம் கட்டணும். கட்டி முடிச்சு இங்கே செத்து போனால் உடனே என்ன ஆகணும், அதுக்கு திருப்பி அதை வாங்கிறதுக்கு 3 மாதம் ஆகுமா? அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் கள்ளச்சாராயத்தில் இறந்து போனால் உடனே கிரெடிட். அப்போ இந்த அரசு இவன் வேணும்னே சாகிறான், சட்டவிரோதமாக செயல், கிட்டத்தட்ட தற்கொலைக்கு சமமானது. அப்போ தற்கொலை செய்வதே அரசு ஊக்குவிக்கிறதா? இதுதான் நம்முடைய கேள்வி. தற்கொலைங்கிறது இல்லீகல் ஆக்ட். அப்போ ஒரு இல்லீகல் ஆக்டை அரசாங்கம் பணம் கொடுத்து ஊக்குவித்து கொண்டிருக்கிறது. இப்போ இதை இதோடு நீங்கள் சொல்கிறதுனால இதையும் சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்னென்னா, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இறந்து போனார். ஸோ அவங்க அவங்களால் அவங்க அவ்வளோ ஒரு இன்ஃப்ளூயன்சிங் லீடர், அஃப்கோர்ஸ் அதுதான், அப்படி இருந்தால் கூட அதை இன்னும் அதிகமாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 350க்கும் மேற்பட்டவர்கள் இறந்தாங்க. எல்லாம் ஜெயலலிதா இறந்த அதிர்ச்சியில் இறந்தாங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு போட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் 3 லட்சம் ரூபா கொடுக்கறது. இந்த 3 லட்சம் ரூபா வாங்கிறதுக்காக 6 மாதமாக பெட்டில் படுத்திருந்தவன் இறந்து போனால் கூட அது ஜெயலலிதா தாங்க இறந்ததை தாங்காமல் தான் அவர் அவர் இறந்து போனார் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ அது மாதிரி இனிமேல் எந்த டெத்து நடந்தாலும் கள்ளச்சாராயன்னு சொல்லி அது மூலமாக மக்களுக்கு ஒரு பெனிஃபிட், அந்த ஒரு ஓட் சங்க் கிடைச்சதுன்னா அது மாதிரி கூட நாளைக்கு அரசு செய்யக்கூட தயாராக தானே இருக்கும். தயாராக இருக்கும். ஒரு தவறான முன்னுதாரணத்தை அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கிறது. நீங்கள் போன செய்தியில் நீங்கள் ஒரு மேற்கோள் காட்டுங்க, அதை இங்கே இப்போ நான் உபயோகப்படுத்துகிறேன். அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் கஞ்சா விற்பதை எதிர்த்து தட்டி கேட்ட காரணத்தால் வெட்டி செய்யப்பட்டார் நீங்கள் போன செய்தியில் சொன்னீங்க. இப்போ நம்ம என்ன பார்க்கணுன்னா, போதையோ கள்ளச்சாராயத்தையோ எதிர்த்து கேட்டு வெட்டி கொள்ளப்பட்டால் அவங்களுக்கு 10 லட்சம் கிடையாது, குடிச்சு செத்தா 10 லட்சம். அப்போ என்ன அர்த்தம்னா, நீ போதையிலையோ கள்ளச்சாராயம் சாப்பிட்டு செத்து போனால் அரசு விரும்புகிறது, அதை எதிர்த்து கேட்பதை அரசு விரும்பவில்லை என்று அர்த்தம். ஆகவே இந்த அரசு கள்ளச்சாராயத்திற்கான அரசு, போதைக்கான அரசு என்பதைத்தான் இந்த செய்தி காட்டுகிறது.